कामों देते थे ना मिलते हैं कितने कलेज पिलाए पास तो ताको पुरने प्लेस प्लेस देते थे अब इन रिजल्ट पढ़ने वालों का मैं यार उच्च ताको पुरने प्लेस यार देते थे कलेज देते थे ताको पुरने प्लेस कलेज देते थे आवश्यक है ना ये कलेज देते थे तो उनकी मदद और एक बार में ताको पुरने देते पास छोड़ो अपने ताको लुका अच्छे रोड पतली था मध्यास तुझे ना वापस तो ये रे एक बात थी मुझे इतने इसलिए कार्य में हम जाम चल क्या बोल कर निकल रहे मिनट माय हम क्या बोल कर तुझे लुका अच्छे से सब पतली था मध्यास अपने पतली तो लेते तीर में चार बार एक बार से बोल दे ये रे एक बात बड़े है मानव तो बदल गयो मानव आर्मी का वास्तव करो लुका पतली था मध्यास इधर उस पेड़ में ऊपर बदल के वास्तव बोल दे विदाउट में भी प्ले कलेक्टर के बड़े ये आस्था में करको मुदलाव कार्य आस्तिन मेले
மற்றவங்க ஊசுத்திரமாறு சுத்தம் நினைக்கிறார், மற்றவங்கள மாறி லௌகியமாய் காசு
கொண்டு விலக ஆரம்பிக்கிறாங்க. இளைய மரணத்தான் செய்யறாங்க. அடுத்தவங்களோடு சேர்த்து சுத்தமங்கிறதுக்காக நீங்க தகப்பன்ற ஆசை கேட்கிறாங்க. எப்படியாவது பார்த்து அவங்களோட போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க போறாங்க இங்க போறாங்க நானும் அப்படி செய்யணும் அப்படியே பேசு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் கவனமா இருக்க வேண்டும். நம்ம யாரோட ஐக்கியம் கொண்டிருக்கிறோம், யாரோட பழகுகிறோம், யாரோட நேரங்களை செலவிடுகிறோம் முக்கியம். அவங்க செலவழிக்காங்கன்னு இருந்தாங்க, அவங்க ஆடம்பரமா இருக்காங்கன்னு இருந்தாங்க, நீங்களும் நானும் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நீங்களும் நானும் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி வாழ்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். எப்படி எப்படி சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். எப்படி சேமிக்கிறோம் முக்கியம். எப்படி செலவழிக்கிறோம் முக்கியம். நாங்க பெற்றோர் சம்பாதிக்கிறாங்க, நாங்க செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது இல்ல. பணம் என்பது தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதங்கள்ல ஒன்று. ஒவ்வொரு காசுக்கும் நீங்கள நானும் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் வரும்போது கணக்கு கேட்பார். நம்ம கொடுத்த நேரத்துக்கு, நம்ம கொடுத்த தாளங்களுக்கு, நம்ம கொடுத்த திறமைகளுக்கு, நம்ம கொடுத்த வாழ்க்கை
அப்படிப்பட்ட அந்த மேன்மையான தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நாங்கள் உங்களை உடனே நான் வந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்கிறவங்களாம் இருக்க மாட்டேன். ஒரு பெரிய அரசனுடைய வீட்டில் படித்தவங்க அல்லது உயர் அதிகாரியுடைய பிள்ளைகள் எங்கேயாவது தரக்கண்ட வேலையில் சேர்ந்து பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்லுவாங்க? அப்பா இருக்கு. கல்லூரியில் படிக்கும்போது இப்போ அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறான். இப்போ அடிக்கடி சொல்லுவாப்புல எதாவது செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, பெத்தவங்க பேர் கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவோம். எங்க ஊர் நாட்டாமே கையாளா, நம்ம இங்க எதையாவது பண்ணி இங்க இருந்து ஐயாவை கூட்டு விட்டாங்கன்னா அது அவமானமா இருக்கும். அதுக்காக தான் நான் பாக்குறேன், அதுக்காக தான் பொறுமையா இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு யோசிப்பாரு. அப்பா ஊர்ல நாட்டாம ஊர்ல நாலு பேருக்கு புத்தி பேசிட்டு இருக்காரு.
பிரச்சனைகள் நம்முடைய குழப்பங்கள் நம்முடைய வேதனைகளிலே சிலர் ஆசீர்வாதமாக நினைச்சிருக்கிறோம். நம்முடைய இழிகளையை சிலர் பெருமையாக நினைச்சிருக்கிறோம். Gracias.
விட்டாலும் பாவம் செய்தோம். நெகேமியா ஏன் கர்த்தர் வைத்தார்? நெகேமியா ஏன் பயன்படுத்தப்பட்டார்? நெகேமியா ஏன் ஒரு பெரும் கூட்டம் வந்துச்சு? நெகேமியா பத்தி வேதம் ஏன் பதிவு செஞ்சிருக்கிறது? நெகேமியா குறித்து இன்றைக்கு வரைக்கும் ஏன் நம்ம நினைச்சிருக்கிறோம்னா, ஒரு தவறு நடக்கும் போது நாம என் குடும்பத்தாருக்கு காரணம் என்று அறிக்கை இருந்தாரே, அதனாலதான் கர்த்தர் அவரை இருந்துச்சு. இதுக்குதான் நீங்க என்ன செய்யணும், நம்மதான் எல்லாத்துக்குமே மூல காரணமா இருப்போம். ஆனா அடுத்த அலட்சம் என் தப்புன்னு ஏத்துக்கிறேன்மா, நான் தப்பா பேசிட்டேன், நான் தப்பா செஞ்சுட்டேன், அந்த உடனே இல்லை, அதுதான் நீங்க ஆசால குறைச்சிருக்கான். அப்ப யார் தம்முடைய தவறை உணர்ந்து நான் தவறு செய்து விட்டேன் ஏற்றுக்கொண்டு தங்களை திருத்திக் கொள்வதற்கு யார் ஆயத்தமா இருக்கிறார்களோ அவங்கதான் தாமவழி திரும்ப வர முடியும், அவங்கதான் தேவ சமூகத்து பாத்திரத்தை திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும், அவங்கதான் தேவ சமூகத்துல பார்க்க இருக்க முடியும். அந்த மன திருப்பதின் அனுபவம் நமக்கு தேவை. இதனால நம்ம ஆராய்ச்சி பார்க்கறது இல்லை, அடுத்தவங்கதான் பிரச்சனை. ஆனா யார் திருத்துகிறார்களோ, யார் தங்கள் தவறை அறிக்கைகிறார்களோ, யார் தங்கள் தவறை ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்ள தீர்மானிக்கிறார்களோ, அவர்கள் தேவ சமூகத்துல திரும்ப வந்து மேன்மை அடைய முடியும். மூணாவது, அவங்க ஏற்றுக்கொண்டு தன் இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து புறப்படணும். இளைய குமாரன் தவறை உணர்ந்தார். நமக்கு சாப்பிடுவதற்கு பன்றி தவறு கூட கிடைக்கல, தகப்பன் வீட்டுல வேலைக்காரன் திருப்தியாக சாப்பிடுவதற்கு நிறைய கிடைக்குது. தன்னை உணர்ந்தா, தான் நிலைமை உணர்ந்தா, தகப்பொடி நிலைமையை உணர்ந்தா, தவறை உணர்ந்த இடத்தை விட்டு எழுப்பி புறப்பட்டு தப்ப வேண்டியிருக்கோம். தவறுதான் அப்படின்னு மனச சொல்றோம், தப்பு தாயா அப்படின்னு சொல்லவும் செய்யறோம். ஆனா இருக்கிற இடத்துல இருந்து எழுப்புவதற்கு இஷ்டம் இல்லை. நம்ம இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட்டு வருவதற்கு நமக்கு
பரலோகத்தை நீங்க தான் வேதனைப்படுத்துறோம்னா அது எவ்வளவு கஷ்டம்னு யோசிப்பா. அடுத்து நம்மளை வேதனைப்படுத்தினாலே அவங்க கோபத்தை அவங்க செய்கிற பிரச்சனை நம்மளால தாங்க முடியல. பரலோகம் கோபப்படுவானா? பரலோகம் வருத்தப்பட்டு ஆக்ஷன் எடுக்கிறதா? நீங்களான எம்மா அவன் செய்த ஒவ்வொரு தவறும் தனி மனிதனுக்கு மட்டும் எதிரானதல்ல, ஆண்டவருக்கு விரோதமான செயல்கள் அடுத்தவர்களை எந்த விதத்திலும் பாதிக்கிறதா என்பதை யோசித்தா நம்ம எந்த காரியம் செய்யணும்? அடுத்தவங்களை பாதிக்குமா? இந்த வார்த்தையை பேசினா அடுத்தவங்க மனசு வேதனைப்படுவாங்களா? சேர்ப்பது தவறை உணர்ந்து அது தகப்பனுக்கு பதத்து கூடதான உணர்வுமையானா கத்திரிக்கை செய்யும். சில பேர் நினைக்கிறோம் சர்ச்சுக்கு போகிறதா பாஸ்து ஏதாவது என்றாலும் பாஸ்து ரத்து பண்ணுவாங்க. Thank you.